Tamil Bells. இளையதளபதி விஜயோட பெரும்பாலான படங்கள் எல்லாமே ஹிட்டு தான். விஜய் நடிக்கிறதா இருந்து வேற ஹீரோ நடித்து பிளாக்பஸ்டரான படங்களை தான் பார்க்க போகிறோம். ஒன்று 1999 இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் விஜய் நடிக்கிறதா இருந்த முதல்வன் படம். விஜய் மறுத்ததால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்து செம ஹிட் ஆயிடுச்சு. 2001 இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் வெளியான தீனா படம் முதல்ல விஜய்கிட்ட தான் வந்திருக்கு. புதுமுக டைரக்டர்னு விஜய் கால் ஷீட் தரலை. அது தலை அஜித் நடித்த செம ஹிட்டான படம். 2002 சூர்யா நடித்து வெளியான உன்னை நினைத்து படம் விஜய் நடிக்கிறதா இருந்தது. சில காரணத்தால் விஜய் நடிக்கலை, ஆனால் சூர்யா நடித்து மாஸ் ஹிட் ஆயிடுச்சு. 2003 தரணி இயக்கத்தில் விக்ரம் நடித்த தூள் படம் விஜய் தவறவிட்ட படம் தான். 2004 சேரன் இயக்கத்தில் உருவான ஆட்டோகிராஃப் படத்துக்கு விஜய்கிட்ட கால் ஷீட் கேட்டிருக்காங்க, ஆனால் விஜய் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் சேரன் நடித்து 3 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கு ஆட்டோகிராஃப் படம். 2005 லிங்குசாமி டைரக்ஷனில் உருவான சண்டைக்கோழி விஜய்கிட்ட தான் வந்திருக்கு. அவர் மறுத்ததால் விஷால் நடித்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 2010 இயக்குனர் ஹரி தயாரிப்பில் சூர்யா நடித்த சிங்கப்படம் ஃபஸ்ட் விஜய்கிட்ட தான் வந்துச்சு. ஆனால் விஜய் இப்போதைக்கு போலீஸ் ஸ்டோரி வேண்டான்னு மறுத்து சூர்யா நடித்து சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. 2012 லிங்குசாமி இயக்கத்தில் வந்த வேட்டை படம் முதன் முதலாக விஜய்கிட்ட தான் வந்துச்சு. அந்த படத்தையும் விஜய் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அந்த படமும் நல்ல ஹிட் கொடுத்துருச்சு. இந்த 8 படங்களுமே விஜய் நழுவ விட்டு பிளாக்பஸ்டர் ஹிட் கொடுத்த படங்கள் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்